வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. நம்மை ஏகலையொருளாக ஒத்த கருத்துடையவர்களாக இணைந்து இணையதளத்தின் மூலமாக இணைத்துள்ள அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை மனம் மொழி மேகலினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்வளமுட, நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல தலைமை தாய்மைக்கு சமமானது என்பதை தன் எண்ணம் சொல் செயலால் நிரூபித்துக் கொண்டிருக்கூடிய நமது தலைவர் எஸ்கேஎம் மயிலாளனுடைய வழிகாட்டின்படியும் தொண்டே தொழிலாக இயங்கக்கூடிய இயக்குநர் மக்கள், இணை இயக்குநர் மக்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அனைத்து அறக்கட்டளையுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், தன்னார்வ தொண்டுள்ளம் கொண்ட சார்ந்தவர்கள், ஞான ஆசிரியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த இணைப்பிலே கலந்து கொண்ட உங்களையும் ஒரு சிறப்பு சிந்தனையை வழங்க வந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர் அறிஞர் ராஜமாணிக்க ஐயர் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி, சேலம் மண்டலம் மிக சிறப்பான ஒரு நல்ல சேவையை இந்த தனிமை காலத்திலும் நடத்தி வருகிறது என்பதற்கு, இதற்காக நல்ல ஆலோசனைகளையும் விளையாட்டு நடத்தக்கூடிய செயலாளர் மாது, ஒருங்கிணைப்பாளர் நமது பொருளாளர் சிறப்பாக ஒருங்கிணைக்கிறார்கள் சண்முகம் ஐயா அவர்கள், அதே போல நமது இஓ அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய நமது அன்பு தம்பி திரவியம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, சான்றவர்களின் தினசரி சிந்தனை என்பது ஒரு சிலையை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்து வருவது. நாம் சிலையை சீர் செய்து உட்கார்ந்து இன்னும் அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறியக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையாளர்களும் அறிஞர்கள் மக்களும் நமக்கு மிக நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார். தன்மையைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்மையைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளியும் சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். அதனால ஒவ்வொருவருடைய விளக்கங்களும் சிந்தனை தூண்டக்கூடியதுதான். அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையில நமக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு புதுமையான விஷயங்கள் வரும். ஒரு பொருளை சொல்லும் போது நமக்கு நான்கு பொருள்கள், ஐந்து பொருள், பத்து பொருள் கூட அது விளக்க வரும். அப்ப என்ன பண்ணணும், அதை தன்மையப்படுத்திக் கொள்ளணும். அதை சரியான நேரத்தில் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அனுபவ அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். அதை சிறப்பாக வேதாத்தியத்தினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் செய்து வருகிறோம். அது இன்னும் சிறப்பாக எனக்கு நம்ம பரமசிவம் அருமையான ஒரு செய்தி சொன்னாங்க. ரெண்டு எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்ன வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன். ஒரு ஆண்டுல அடிப்படை பயிற்சியிலிருந்து மறுபடியும் நீங்க வரணும்னு நான் ஒரு 10-12 அருள்நிதி பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதுக்கு தூண்டுகோல் அவர் தான். பிரம்மஞானம் அதே போல எங்க நடந்தாலும் போகும். அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய தெரியும், ஆனா அது தன்மயமாயிருச்சா? தன்மயமாய் தான் அதுவாய் தவறுடதாது இயக்கவும் தன்மையினை என்னென்ன ஆனந்தம். அந்த வார்த்தையை வார்த்தையால் பாடக்கூடாது, உணரணும்னு அடுத்தது சொல்லுவாங்க. அருள் தந்தை அவருடைய ஆழமே உயிருக்குயிராக உணர்வு தான். நீங்க எப்பவுமே மேலோட்டமாக தெரிந்து கொள்வது தகவல், அதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்வதுதான் கன்ஃபர்மேஷன் சொல்றாங்க இல்லையா, தன் உணர்வு. அதுக்கு அப்புறம்தான் அதை நம்மளும் செயல்படுத்த முடியும், அதை சொல்ல முடியும். அதனால இது அதுக்குதான் பயன்படுத்தணும், அதுக்காக தான் நோக்கம். இல்லைன்னா வேற நோக்கமே இல்லை. அது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, ஆனா எல்லாரும் வெற்றி பெறணும்தான் நோக்கம். இல்ல சிலர் மட்டுமே அல்ல, அதனால எல்லாரும் இதுல பேசணுங்கிறோம். எல்லாரும் பேசணும், தவறெல்லாம் இல்லை. கொஞ்சம் உங்க கருத்து சொல்லலாம், அல்லது நீங்க தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம், அதனால ஓஜனே பண்ணாதீங்க. எல்லோரும் பேசணும். நீங்க இதுல வந்தனால நிறைய பேராசிரியர்களே அந்த நிலையிலே இன்னைக்கு ராஜமாணிக்க அவர்கள் அது ஒரு பாரம்பரியம் மிக்க அறக்கட்டளை. அருத்தனையெல்லாம் துவக்கப்பட்ட அறக்கட்டளை நம்முடைய முதன்மை பேராசிரியர்
பேராசிரியர்களையெல்லாம் உருவாக்கிய பேராசிரியர் சுப்பையாருடைய இல்லத்துல துவக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். என்னால் புதிதாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும். தியாகராஜா பாலினிக்கு எதிர்த்தாப்புல உள்ள நம்முடைய சுப்பையா வீட்டு மாடியில நினைச்சு பாருங்க, முன்பு காலிப்பனாரு புலவர் ஐயா, உலகநாதன் ஐயா, சுப்பையா, வாரத்துல ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நாமக்கல்ல இருந்து போடுவோம். பாருங்க வீட்டுல உட்காந்துட்டே கேட்கும். அப்போ ஒரு கூடுதல் பண்ணி கொள்வதற்கு எவ்வளவு ஓடுறோம்னு பாருங்க. நாங்கள எங்க இருந்தாலும் மகிழ்ச்சி வந்தா கன்னியாகுமரி, திருவாரூர், கும்பகோணம், ஆலியாறு, சென்னை, இந்த தாக இருக்கணும். உள்ள உருகி நின்றேன் பாரு, உய்யும் வகை தேடி உள்ள உருகி அந்த உருக்கம் வரணும். உருக்கங்கிறது எதாவது அழுகிறது இல்ல, உருக்கங்கிறது ஆர்வம், ஆழ்ந்த ஆர்வம். அதை நாம் கொண்டு வந்தால் எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும், கற்பிக்க முடியும் என்று சொல்லி அந்த வகையிலே அதை தொடர்ந்து அம்மா கண்ணம்மா பாலகிருஷ்ணன் ஐயா எடுத்ததை வளர்த்தார்கள், வார்த்தார்கள். எமோஸ் ஐயா வந்தாங்க, அவங்க மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நினைத்த அந்த அறிவுக்கு அமைக்க வேண்டும் என்ற பேர் உணர்வால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே கிடைக்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு பாக்கியம். உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, நூறாவது அறிவுத்திருக்குறளை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அருத்தந்தையனுடைய நூற்றாண்டு விழாவில் நூறாவது அறிவுத்திருக்குறளை திறக்கப்படக்கூடிய பாக்கியம் சேலம் காசக்கர் அறக்களை கிடைத்தது. ஓராண்டுகளாக பெரும் முயற்சி எடுத்து திருப்பூரிலே நூற்றாண்டு நூறாவது அறிவுத்திருக்குறள் திறக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து எல்லா செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது. நமக்கு 101 தான் வர, நம்ம அதை எதிர்பார்க்கல, எப்படி இருந்தாலும் சரின்றாங்க. ஆனால் அருத்தந்தை அவர்கள் எந்த காலத்திலும் 100க்கு 100 அந்த சான்றிதழை நமக்கு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிடைக்கும் நான் நினைக்கல, ஆனா எதிர்பார்க்காம செய்தா வந்தே தீரும். அந்த நிலையில எதிர்பார்க்காத கொண்டுள்ளங்கள் ஆயிரக்கணக்காக அந்த காசக்காரனூர்ல வந்தாற்றிய காரணத்தினாலதான் இன்னைக்கு சில மண்டலத்துல ஏன் தமிழகத்திலேயே ஒரு முக்கிய அறிவுத்திருக்கோள்களே மிக ஒன்றாக இருக்கிறது என்பதை மனதார பாராட்டுகிறோம். இந்த 3-4 ஆண்டுகளாவது செயல்பாடிலே மாவட்டத்திலே முதன்மையாக வந்து கொண்டிருப்பதற்காக அதற்காகவும் பாராட்டுகிறோம். இதில் இந்த அமைப்புல இருப்பதே ஒரு பாக்கியம் என்று கருதக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தத்துவம் மட்டுமல்ல செயல்பாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில எல்லா வகையிலும் வளர்ந்து வந்த, இது ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து வளர்ந்து வந்த அந்த அறக்கட்டளையினுடைய வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தான் வாய் உயர்ந்து அதுல முழு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதான் முக்கியம். ஏதோ வந்து போனோம் அருள்நிதியான பேராசிரியானம் இல்லாம அறக்கட்டளையினுடைய ஒரு செயல் வீரராக பொறுப்பேற்றிருக்காரு, ரொம்ப முக்கியம். எப்படி பொறுப்பேற்றுக்கு பயப்படுவா, பொறுப்பு ஏற்க இருக்கதான் பலம் அதிகமாகும். அப்படிப்பட்ட பொறுப்பேற்று தலைவர் கந்தசாமி ஐயா, டாக்டர் கந்தசாமி ஐயா அவர்களுடைய தலைமையில செயல்படக்கூடிய அறக்கட்டளையினுடைய செயலாளர் செயல் வீரர் ராஜமாணிக்கம் ஐயா, இதுக்கெல்லாம் கௌரவமா தலைவர் நம்ம சொல்றோம். அவர் தான் எப்பவுமே தலைவர். நம்முடைய எம்ஓசி அவர்கள், பாலகிருஷ்ண ஐயா அவர்கள், சுப்பையா அவர்கள், அம்மா அவர்கள், அவருடைய அத்தலைவருடைய நல்ல எண்ணங்களால நம்ம சிறப்பாக செயல்படக்கூடிய அறக்கட்டளையின் சார்பில் உங்கள் அனைவரையும், உங்கள் அனைவர் சார்பாக அந்த அறக்கட்டளையின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேராசிரியர் பெருமக்கள் ராஜமாணிக்க அவர்களை மனங்குளிர வாழ்த்து வரவேற்கிறோம். நான் சொன்னதெல்லாம் அவருக்கு அல்ல, நாமும் அவ்வாறு வருவதற்காகத்தானே தவிர அவரை பாராட்டியோ அந்த அறக்கட்டளை பாராட்டியோ இல்ல, அவங்க அதை எதிர்பார்க்கம் செய்தது. ஏன்னா ஊர் குலைத்தவர்களை, நாட்டு குலைத்தவர்களை, சமுதாயத்தை குலைத்தவர்களை, மனவளக்கலை குலைத்தவர்களை நான் நினைக்கவில்லை என்றால் மீண்டும் அப்படிப்பட்ட பிறக்க மாட்டார்கள். அதனால சொல்லும் போது மற்ற ராஜமாணிக்கத்தை போல, காசக அறக்கட்டளை போல, சுப்பையா போல, உலகநாயர் போல, எம்ஓசி போல மற்ற வரணுங்கிற நோக்கத்தை சொல்றமே தவிர எந்த நோக்கம் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட அவர்களை சிறந்த சிந்தனை மருந்து வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா நீங்க தோங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிறை நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. என்னை உய்வித்த குருபிரானை வணங்கி
இந்த சிந்தனையை தொடர இருக்கின்றேன். சேலம் மண்டல அளவிலே இந்த ஜூம் செயலி மூலமாக நம்முடைய வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் தன்னுடைய இறைப்பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொண்டாற்றி வரும் நமது மண்டல தலைவர், விரிவாக்க இயக்குனர், முதுநிலை பேராசிரியர் உளவன்மா தங்கவேல் ஐயா அவர்களை வணங்கி, மேலும் மண்டல செயலாளர் பேராசிரியர் கே எஸ் மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், மண்டல பொருளாளர் பேராசிரியர் சண்முக ஐயா அவர்களுக்கும், இருபால் மெய்யன்பர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், மனவளக்கலை அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜூம் செயலி மூலம் தினந்தோறும் தன்னை இணைத்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வரும் நம்முடைய முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். மேலும் இந்த ஜூம் செயலி மூலமாக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் வழங்கி வரும் முதுநிலை பேராசிரியர் ராசிபுரம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். மாணிக்கவாசகம் ஐயா, பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த ஜூம் செயலியை சிறப்பாக மண்டல அளவிலே நடத்தி வரும் மண்டல செயல் அலுவலர் திரவியம் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள், என்னுள் சூக்கமுமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் இறையருளை வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு பக்தியும் ஞானமும். நான் புரிந்து கொண்ட அளவிலே இந்த பக்தியும் ஞானம் என்ற தலைப்பிலே இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலிலே இந்த பக்தியினுடைய வரலாற்றை நாம் ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். ஆதி மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பிரபஞ்சம் தோன்றி அதற்கு முன் சொத்தவெளி, இறைத்துகள், பின்துகள், மூலகம், பஞ்சபூதங்கள், கோள்கள், ஓரறிவு உயிரினம் முதல் ஆறறிவு மனிதன் வரை தன்மாற்றம் பெற்ற இறைநிலையிலே இந்த மனிதன் சடிதி மாற்றம் என்று நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அதன் மூலமாக இந்த மனிதன் உருவாகி இருக்கின்றான். ஆதி மனிதன் தோன்றி ஏறத்தாழ 65 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டதாக ஆய்வாளர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். ஆதி மனிதன் குகைகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் வசித்து வந்திருக்கின்றான். அப்பொழுது தன்னுடைய பசியை போக்க அந்த மரங்களில் உள்ள காய் கனிகள் முதலியவற்றை உண்டு பசியாறி இருக்கின்றான். அந்த பசி வந்து வருவதுதான் அவருக்கு பெரிய துன்பமாக இருந்தது. அந்த பசியை போக்கக்கூடியது அந்த காய் கனி என்ற சொல்லக்கூடிய உணவு. அப்ப அந்த உணவை தான் அவன் முதலே தெய்வமாக கருதுகின்றான். இது நடந்து பல தலைமுறைகள், பல 1000 தலைமுறைகள் கடந்த பின்பு இந்த மனிதன் தான் சாப்பிட்டு போட்ட விதைகள், பழங்களின் விதைகளை அங்கங்கே நிலத்தில் போட்டு வச்சிருக்கிறதை பார்க்கின்றான். மழை பெய்கிறது, அந்த விதை முளைத்து ஒரு செடியாக, தாவரமாக அல்லது மரமாக வளர்வதை கண்ணுறுகிறான். அப்போ இந்த உணவை கொடுக்கக்கூடிய இந்த மரம் நிலத்திலிருந்து தான் வருகிறது என்பதை அவன் அறிந்து கொள்கின்றான். அப்ப நிலம் தான் அவனுக்கு தெய்வமாகப்படுகிறது. அப்ப நிலத்தை இறைவனாக நினைத்து வழிபட தொடங்குகின்றான். இது நடந்து 1000 தலைமுறைகள் கடந்த பின்பு இந்த நிலத்திற்கு இந்த தாவரங்கள் எல்லாம் வளர்வதற்கு ஊக்கமாக இருப்பது தண்ணீர் என்பதை அறிகின்றான். அது எப்படி வருகிறது என்பதை ஆராய்கின்றான். அப்ப மழை பெய்து பெய்த பின்பு அந்த செடி நன்ற தளதளப்பாக வளர்கிறது, அதை கண்ணுறுகிறான். அப்ப தண்ணி இல்லாமல்
இந்த செடி வளராது. அதே போல தண்ணி தனக்கும் தேவை என்பதை உணர்கின்றான். அப்ப தண்ணீர் நீரை வந்து தெய்வமாக வழிபட தொடங்குகின்றான். இது கடந்து பல ஆயிரம் தலைமுறைகள் சென்று விடுகிறது. அடுத்ததாக இந்த நீர் எப்படி வருகிறது என்பதை அவன் சிந்திக்க தொடங்குகின்றான். இந்த நீரானது ஏரி குளம் குட்டையில் இருக்கின்ற நீரானது ஆவியாகி மலையாகி மலையாக பொழிகின்றது. அப்போ இந்த ஆவியாவதற்கு முக்கியமான காரணம் எது என்று சிந்திக்கின்றான். அப்போ அது இந்த சூரியனுடைய வெப்பம்தான் ஆவியாகிறது என்பதை உணர்ந்து கொண்டு சூரியனை இறைவனாக வழிபட தொடங்குகின்றான். அதன் பின்பு இந்த காற்றை அவன் அறிவதற்கு பல தலைமுறைகள் ஆகிவிட்டன, பல ஆயிரம் தலைமுறைகள் ஆகிவிட்டது. காற்று இல்லாமல் நாம் வாழ முடியாது, மூச்சுக்காற்று ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை அவன் அறிகின்றான். அப்பொழுது அந்த மூச்சுக்காற்றை ஒரு கொடுக்கக்கூடிய அந்த காற்றை தெய்வமாக வணங்குகின்றான். இது கடந்து பல ஆயிரம் பல லட்சம் தலைமுறைகள் அறிந்த பின்புதான் மனிதனுக்கு அந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக்கும் பக்குவம் வரும் பொழுதுதான் அவனுடைய சிந்தனை உயர்கிறது. அப்பொழுது அவன் இந்த காற்று எதனால் வருகிறது என்று ஆராய்கின்றான். அப்பொழுது அது காற்று அணுக்களால் ஆனது என்று அறிகின்றான். அப்பொழுது அந்த அணுக்களின் சக்தியை விண் ஆகாசமாக வழிபடுகின்றான். அத பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்ற ஐந்து பஞ்சபூதங்களையும் இறைவனாக நினைத்து வழிபடுகின்றான். மேலும் மனிதனுடைய அறிவாற்றல் திறம் மேம்பட மேம்பட தன்னுடைய ஆராய்ந்து அறியும் திறனத்தினால் இந்த பிரம்மத்தில் இருந்துதான் இந்த பஞ்சபூதங்கள் கோள்கள் உயிரினங்கள் வந்தது என்பதை அறிந்து கொள்கின்றான். அப்போ உலக மக்கள் அனைவரும் இந்த ஒரே மூலத்தில் இருந்துதான் வந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். அதாவது சுத்தவெளி, சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் விண்துகள் மூலகம் பஞ்சபூதங்கள் கோள்கள் அப்புறம் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை தன்மாற்றம் பெற்றது உண்மை அவனுக்கு புலப்படுகிறது. அப்பொழுது எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். அப்போ எல்லோரும் சமம் என்ற கருத்து அந்த மக்களிடையே பரவுகிறது. அந்த ஆன்மீக அறிவு பெற்றவர்கள் மக்கள் மத்தியில் எல்லோரும் சமம் என்ற நெறியை பரப்பி வந்தார்கள். சமம் கூட்டல் எம் சமயம் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய அன்பும் கருணையும் கொண்டது என்ற கருத்து அந்த அறிஞர் பெருமக்களிடையே வேரூன்றி பரவுகிறது. இப்படியாகத்தான் இந்த பக்தி மார்க்கம் வளருகிறது. முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தால் பெற்ற இன்பத் துன்பங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மக்களை வழி நடத்தி வந்தாங்க. இப்படி முன்னோர்கள் கூறியபடி இந்த வாழ்க்கையை நடத்தி வருவது ஒரு நம்பிக்கை மார்க்கம். நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு அந்த வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்று, காப்புகள் மூன்று, அறநெறி மூன்று, அறிவு நிலைப்படிகள் மூன்று என்று 12 நிலைவுகளை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த அறிவு நிலைப்படிகள் நம் பார்த்தோமானால் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இந்த நம்பிக்கை மார்க்கம்தான் இந்த பக்தி. சிறு குழந்தைகள் அறிவு முதிர்ச்சி அடையாதவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அனுபவம் பற்றி தெரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அவங்க சிறுவர்களும் இந்த அறிவு முதிர்ச்சி இல்லாதவங்களும் இந்த அறியாமையால செய்யக்கூடிய சிற சிற தவறுகள்னால அந்த துன்பம் வந்துவிடுது. அவங்களுக்கு மட்டும் துன்பம் இல்லை, சமுதாயத்திற்கும் துன்பம் வந்துவிடும். உதாரணத்துக்கு சிறு குழந்தை இருக்கிறது,
விளக்கு வீட்டிலே தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அது தீபத்தில் அந்த சுடரில் கை வைத்தால் சுட்டுவிடும் என்று அதற்கு தெரியாது. அப்ப அதனுடைய பெற்ற தாயானவள் என்ன சொல்கிறாள், அங்கே கை வைத்தால் சுட்டுவிடும், கை கொப்பளித்து விடும் என்று போதிப்பது. இதுதான் அந்த நம்பிக்கை மார்க்கம், பக்தி மார்க்கம். அதே போல இந்த ஒரு வைக்கோல் போர் இருக்கிறது என்றால் அந்த சிறுவர்கள் அந்த இடத்திலே தீக்குச்சி வைத்து விளையாடுகிறார்கள் விளையாடுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டோமானால் அந்த இடத்தில் பெரியவர்கள், ஐயோ தம்பிகளை இந்த இடத்துல வந்து தீக்குச்சி வச்சு விளையாடினீங்கன்னா அந்த வைக்கோல் போர் தீப்பற்றிவிடும், பக்கத்தில் இருக்கிற கரும்பு தோட்டம் தீப்பற்றிவிடும், வீடுகளும் தீப்பற்றிவிடும் என்று எடுத்து உரைக்கிறது. இதுதான் வந்து வழிகாட்டுதல். பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இந்த அனுபவம் இல்லாதவருக்கு வழிகாட்டி வாழ வைத்து கொண்டிருந்தனர் அக்காலத்தில். அவர்களுக்கு நல்ல போதனைகளையெல்லாம் சொல்லி வழிகாட்டி வந்தனர். இந்த கிபி 1000 ஆண்டிற்கு முன் பிறகுதான் இந்த பக்தி மார்க்கம் வந்து வேகமாக பரவி வந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம மொஹஞ்சதாரோ ஹாரப்பா என்ற அந்த நாகரிகத்தெல்லாம் நாம் பார்க்கும்போது அங்கு யோகம் தியானம் முதலிய கலைகளை எல்லாம் அந்த மக்கள் கற்றிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த யோகம் தியானம் இந்த கலைகள் இந்த பாமர மக்களுக்கு படிப்பறிவு இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் செய்வது ரொம்ப கடினமா கஷ்டமா இருந்துச்சு. அதனால அக்காலத்துல என்ன பண்ணினாங்க, இந்த மாதிரி யோகிகள் ஞானிகள் இறந்த பின்பு அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டி அவர்களுக்கு ஒரு நினைவாக ஒரு சிலையை வைத்து அந்த இடத்துல வழிபட தொடங்கினார்கள். அப்படியே அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்களும் சரி, அப்படி இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் அறிவு வளர்ச்சி இல்லாதவர்கள்லாம் இந்த மாதிரி இந்த மார்க்கத்திலாவது வரட்டும் என்று அவர்களை வழி நடத்தினார்கள். இப்படிதான் வந்தது இந்த பக்தி மார்க்கம். பின்பு அந்த இடத்திலே ஒரு கட்டிடத்தை எடுத்து கோயிலாக வடிவமைத்தார்கள். நம்ம அந்த காலத்துல கூட நம்மளுடைய அவை பிராட்டியார் கூட சொல்லுவாங்க, கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இந்த முறை வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. அந்த சிலையை பார்த்து வணங்குவது, அங்கே ஊதுபத்தி கல்பூரம் தேங்காய் பழம்லாம் வச்சு உடைச்சு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. தியானம் பண்ண சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இந்த முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததுனால அவங்க இந்த பக்தி மார்க்கம் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அறிஞர்களும் ஞானிகளும் கூட சரி, அப்படியாவது இவங்களுக்கு ஒரு ஒழுக்க நெறி வரட்டும், ஒழுக்கத்தோடு வாழட்டும், அப்படி இறை பக்தியோடு அந்த இடத்துல வழிபடும் போது அவங்களுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படியே அந்த ஆல்பா நிலைக்கு வரும் அப்படிங்கிற நிலையில அவங்களும் அதை அப்படியே வழி நடத்தி வந்தாங்க. இப்படித்தான் இந்த பக்தி மார்க்கம் இந்த பூ உலகிலே வேகமாக பரவி வந்தது. இதை இன்னும் பற்றி கூறலாம், ஆனா நேரம் போதாது. அதனால நம்ம சுருக்கமாக நம்ம இதை முடிச்சுக்கலாம். பக்தி மார்க்கத்துல பல வகையான இது இருக்கு, கோட்பாடுகள் இருக்குது. அதாவது பூத்தல் அப்படிங்கிறது, பக்தி பாடல்களை கேட்டல், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இந்த மாதிரி பாடல்களை கேட்கறது, பாடல்களை பாடுறது, இறைவனை புகழ்ந்து பாடுறது, ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இப்படி இறைவனை நினைத்து புகழ்ந்து மனமுருகி அப்படி பாடும் பொழுது அவனுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படியே ஒரு நிலைப்படுகிறது. அதே போல இறைவனுக்கு தொண்டு செய்தல், ஒரே நோக்கத்தோடு தொண்டு செய்தல், பூஜித்தல், பூஜித்தல் அர்ச்சனை செய்தல், அர்ச்சனை செய்தல், சுக்லாம்பரதம் விஷ்ணு இந்த மாதிரி மந்திரங்கள், ஓம் பூர் பவாஸ்வதத்துவ விதர்வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத் அப்படின்ட்டு இது வந்து இந்த பூஜித்தல், அர்ச்சனை செய்தல், இந்த மாதிரி பல வகையான வகையில இந்த பக்தி மார்க்கத்துல இருந்தது. மனிதன் தனக்கு துன்பம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிறான், கடவுளை பிரார்த்திக்கிறான். கீதை சொல்கிறது, பிரார்த்தனை என்பது கவலைகளை துன்பங்களை இறைவனிடம் சேர்ப்பிப்பதாகும் என்று சொல்கிறது. ஆகவே இந்த ஆலயம் என்பது நமக்கெல்லாம் மகரிஷி சொல்லியிருக்காரு, ஒரு எனர்ஜி பேங்க்,
அதை எப்படி என்பதை நாம் ஒரு சில நிமிடம் பார்ப்போம். இப்ப ஆலயம் ஒரு ஞானி சமாதி ஆகிவிட்டார். அந்த இடத்துல எப்பொழுதும் இந்த காந்தக்கலம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் புதிதாக ஒரு இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள் என்றால் அந்த இடத்திலே கோடிக்கணக்கான அர்ச்சனைகளை செய்து மந்திரங்களை ஓதி அந்த புனித நீரில் அந்த காந்த ஆற்றலை ஏற்றுகிறார்கள். அதே போல அந்த புனித தகடுகளை வைத்தும் ஆற்றல்களை ஏற்றுகிறார்கள். இந்த புனித நீர் அந்த மேலே கோபுரத்தில் கொண்டு சென்று கலசத்தில் இறக்குகிறார்கள். அப்பொழுது நம்ம கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த கவசத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது, ஒருமுகமாக செலுத்தப்படுகிறது. எல்லோருடைய எண்ணமும் ஓர் நிலைப்படுகிறது, ஓர்மைப்படுகிறது. அப்ப ஆல்பா நிலை அந்த நிலைக்கு வந்து விடுகிறது. அப்பொழுது மனம் என்பது காந்த அலை. அந்த காந்த அலை அந்த நீரோடு கலந்து அந்த மூலஸ்தானம் சுற்றியும் அந்த ஒரு பெரிய காந்தக்கலம் ஏற்படுகிறது. இப்படிதான் அந்த இடத்தில் பூஜிப்பவர்களுக்கு நல்லது எல்லாம் ஏற்படுகின்றது. இதுதான் வந்து இந்த ஆலயங்கள் செய்யக்கூடிய கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளாகும். இந்த 14 வயது வரை இந்த பக்தி மார்க்கம் மிக மிக அவசியம். ஏனால் ஒழுக்கத்தோடு வாழவில்லை என்றால் இந்த சமுதாயத்தில் சீர்கெட்டு விடும். அப்ப சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த பக்தி மார்க்கம் இந்த 14 வயசு வரையிலும் அவசியம். அதன் பின்பு ஆராய்ந்து அறியும் திறன் வந்த பிற்பாடு நம்ம ஞான மார்க்கத்துக்கு வரணும். குழந்தைக்கு ஒரு பொம்மையை காட்டுறோம், குதிரை பொம்மையை காட்டுறோம், அதை குதிரைன்னு வைத்துக் கொள்ளும். கொஞ்சம் பெருசா வளர்ந்த பிற்பாடு இது குதிரை இல்லை, இது பொம்மை, எனக்கு ஒரிஜினல் குதிரையை காட்டு என்று சொல்லும். அது போலதான் இந்த ஆராய்ந்து அறியும் தெளிவு பெற்ற பின் ஞான மார்க்கத்துக்கு வர வேண்டும். இதைதான் அந்த காலத்து முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கம் நரகம் அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் நம்முடைய மக்களை நெறிப்படுத்தினார்கள். அப்போ மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கார் சொர்க்கத்தினை எப்படி அப்படின்ட்டு டெபினிஷன் நமக்கு கொடுத்துருக்கார், ஸ்வர் பிளஸ் அகம். அந்த காலத்துல மக்களுக்கு என்ன பண்ணாங்க, சொர்க்கம்னா அங்க வந்து இந்திரன் இருப்பார், அங்க ரொம்ப இருப்பாங்க, ஊர்வசி டான்ஸ் ஆடுவாங்க, அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு பெரியவர்கள் ஆசை காட்டினார்கள். அப்ப நீ ஒழுக்கத்தோடு வா. இப்ப அந்த சொர்க்கம் நரகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆசை காட்டியும் இந்த மாதிரி பயமுறுத்தியும் வந்தார்கள். நரகம் என்றால் என்ன, அங்கே எமன் இருப்பான், எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பான், அதனால நீங்க எல்லாம் துன்பம் செய்யக்கூடாது, ஒழுக்கமாக வாழணும் என்று மக்களை நெறிப்படுத்தினார்கள். மகரிஷி சொல்றது சொர்க்கம், சுவர் பிளஸ் அகம். சுவர் என்றால் உயிர், இறைவனின் ஒரு சின்ன கூறு தான் நம்முடைய உயிர் என்ற இன்பம். இந்த மயக்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கம். நரகம் என்பது நர கூட்டல் அகம். நரன் என்றால் மனிதன், இந்த உடலே நான் என்ற மயக்க நிலையில் இருப்பது, எண்ணத்தின் ஆற்றல் உடல் வரையில் குறுகி இருப்பது அப்படிங்கிறது. அதனால இந்த ஞானிகள் எல்லாம் இப்படிதான் மக்களை அந்த காலத்துல வழிபடுத்தி வந்தாங்க. மகரிஷி ஒரு இடத்துல நமக்கு சொல்வாரு, திருட்டு என்ற பெயர் இல்லாமல் பணம் கைமாறு இடம் பக்தி அப்படின்னு சொல்லுவார். அதே மகரிஷன் சொல்வாரு, தவறு செய்யும் சில மனிதர்களால் பக்தியே தவறு என்று சொல்லக்கூடாது என்று சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அதனால பக்தி தவறு இல்லை, ஒரு சிலர்னால இந்த வந்து சில தவறுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். அதனால அந்த காலத்து மக்கள் எல்லாம் சக்தி, சிவன், கந்தன், முருகன், விநாயகன் இப்படி பல தெய்வங்களை எல்லாம் வணங்கி வந்திருக்காங்க. பின்னாடி வந்த ஞானிகள் எல்லாம் வள்ளலார், சங்கரர் இந்த போன்ற ஞானிகள் எல்லாம் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னிருக்காங்க. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிறார். சங்கரர் பிரம்ம பரபிரம்மம் அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ, கடவுளின் ஆட்சி உன் உள்ளே இருக்கிறது என்கிறாங்க. பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே, பிரபஞ்சத்திற்கு மூலமான இறைநிலையை தந்தை என்று வழிபடுகிறாங்க. இஸ்லாம் மக்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவனே, அவன் உருவமற்றவன் என்கிறாங்க. சீக்கியம் என்ன சொல்லுது, இக்
அப்படின்னு சொல்லுது. இக் என்றால் கடவுள் ஒருவனே அப்படின்னு. அப்ப எல்லா மதமும் இறைவன் ஒருவன் தான் என்று ஒத்துக்கொள்கிறது. எல்லா மதமும் போதிப்பது இறை உணர்வும் அறநெறியும் தான். அப்போ இப்ப தண்ணி இருக்கு, தண்ணியை நம்ம வந்து தமிழ்ல தண்ணீர் என்கிறோம், மலையாளத்துல வெள்ளம்ங்கிறோம், தெலுங்குல நீளுங்கிறோம், ஹிந்தியில பானிங்கிறோம், இங்கிலீஷ்ல வாட்டருங்கிறோம். ஆனா இது மூலப்பொருள் என்ன? தண்ணீர் தான். அதுபோல இறைவன் என்பவன் ஒருவனே. இன்று இந்த நவயுக காலத்துல இந்த மக்களிடம் இறை தேடல் என்பது அதிகமாக இருக்கிறது. பல துன்பங்கள், மன துன்பங்களை அடைகின்றான். அதனால் இறை தேடல் அதிகமாக இருக்கு. அதனால் ஆலயங்களை நாடி அதிகமாக செல்கின்றனர். இப்ப சமீபத்தில் பார்த்தீங்களா, அத்திவரதர் தண்ணியிலிருந்து மேலே எடுத்து வச்சு பூஜை பண்றாங்க, மக்கள் லட்சக்கணக்கில் போய் குவிகிறாங்க. அதனால மக்களிடம் இறை தேடல் அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் நம்ம நம்முடைய அருட்தந்தையின் ஞான மார்க்கத்தை அவங்களுக்கு கொண்டு செல்ல நம்முடைய பணி மிக மிக தேவைப்படுகின்றது. பெரும்பாலான ஞானிகள் எல்லாம் பக்தியில ஆரம்பத்துல திளைத்திருந்தாங்க. வள்ளலார், திருமூலர் எல்லாருமே ஆரம்பத்துல பக்தியில தான் இருந்தாங்க. பின்புதான் ஞான மார்க்கத்துக்கு வந்தாங்க. ஏன், நம்முடைய சுவாமிஜி கூட சிறு வயதில் விநாயகர் சிலைக்கு வெந்நீர் ஊற்றி குளிப்பாட்டி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல இருந்துதான் பின்னாடி ஞான மார்க்கத்துக்கு வருகாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுவோம். நம்முடைய தாத்தா, அவருடைய தாத்தாவுடைய தாத்தா இருக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இருக்கிறாரன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களை நம்ம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்குது. அப்ப கடவுள் என்பவன் இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அப்போ இன்னொரு உதாரணத்தை பார்க்கணும்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல டீச்சர் அந்த புவியியல் பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிக் பேங் தியரியை ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 14 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு காரணம் ஒரு பெரிய வெடிப்பினால் தான் இந்த பிரபஞ்சம் உருவானது. அது வந்து யாரும் படைக்கல, அது தன்னால உருவாயிடுச்சு அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வகுப்புல எல்லா மாணவர்களும் உற்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாணவனுக்கு மட்டும் அதுல உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. பின்னாடி ஈவினிங் ஆச்சு. அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க, நாளைக்கு வந்து உலக படத்தை அந்த பூமியின் வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பூமியின் வரைபடத்தை மின்னல் வரைந்து கொண்டு சப்மிட் பண்றாங்க. அந்த மாணவன் மட்டும் ஒரு பேப்பர்ல கிறுக்கி, 4 கிறுக்கி அந்த பேப்பர்ல கொண்டு போய் உள்ள வச்சிடறான். அந்த ஆசிரியரை திருத்துறாங்க. திருத்துறதை பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து டிக் போட்டுட்டு வராங்க. இந்த பையனுடைய பேப்பர் வருது. இந்த பேப்பர் எடுத்து பார்த்து என்ன கிறுக்கி வச்சிருக்க அப்படின்னு, இது யார் செஞ்சது அப்படிங்க. யாரும் பதில் சொல்லல. நீங்க பதில் சொல்லினா உங்களுக்கு தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னதான் அந்த பையன், டீச்சர் அது வந்து தன்னை போல அந்த பேப்பர் பறந்து வந்திருக்கும். அது எப்படி தன்னை போல பறந்து இருக்கும் அப்படிங்க, அது தன்னை போலே பறந்து வந்து பென்சில் தன்னை போலயே வந்து அந்த வரைஞ்சிருக்கும், கலர் அடிச்சிருக்கும் அப்படின்னு பையன் சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா மூடனே அப்படின்னு டீச்சர் திட்டுறாங்க. உடனே பையன் சொல்றான், டீச்சர் நேத்து நீங்க இந்த பிரபஞ்சம் வந்து தன்னால உருவாச்சு, யாரும் அதை உருவாக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது போல இதுவும் வந்து இந்த பேப்பரும் தன்னால வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே டீச்சர் வந்து உடனே ஸ்ட்ரெஸ் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பூமி எல்லாம் சரிவிகித்து இருப்பதனாலதான் இந்த பூமி ஓரளவுக்கு அந்த இதுல சுரண்டு வந்துகிட்டு, அச்சுகளை சுரண்டு வந்துகிட்டு இருக்குது. மனிதனுடைய ஓரறிவு முதல் ஆறறிவதை உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த பூமி உகந்ததாக இருக்கிறது. இந்த பூமி பக்கத்துல, சூரியனுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போயிருந்ததுன்னா என்னாகும், பஸ்வமாயிரும். அல்லது கொஞ்சம் விலகி ஒரு சுற்றுல வந்துச்சுன்னா, சூரியனுடைய விலகி இருந்ததுன்னா அங்க என்னாகும், ஐஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆயிரும், அங்க மக்கள் வாழ முடியாது. இதைதான் நம்முடைய
சுவாமிஜி சொல்றாங்க, ஒழுக்க இயக்க ஒழுங்கு, இயக்க ஒழுங்கு ரெகுலாரிட்டி என்கிறார்கள். அப்ப ஓர் உயர்ந்த சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது, அது சுத்தவெளி, இயற்கை, பிரம்மம், எல்லாம் வல்ல பேராற்றல், அருட்பேராற்றல், இதுதான் வந்து இந்த இறைநிலை அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ இந்த பக்தி மார்க்கம் என்பது தேவை, அது ஒரு குறிப்பிட்ட வயசு. இப்போ நம்ம ஞான மார்க்கத்துக்கு நம்ம அடுத்தது போவோம். ஞானம், ஞானம் என்பது பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது, ஞானம் என்பது உணர்ந்து கொள்வது. ஞானம் என்றால் அறிவின் தெளிவு நிலை அப்படின்னு நம்முடைய சுவாமிஜி சொல்லுவாங்க. உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்புணர்ந்து உயர்ந்த அறிவில் ஒழுகுவதே ஞான யோகம் அப்படின்னு சொல்வார். அகத்தவம் ஏற்றி அறிவில் நுட்பம் பெற்று அறநெறிப்படி வாழ்ந்து முக்களங்கங்களில் இருந்து விடுபட்டு இந்த மெய்ப்பொருள் உணர்வில் சிவனே சீவன்களாக வந்திருக்கிறது என்று அறியக்கூடிய தெளிந்த நிலை, அறிவின் தெளிந்த நிலை, இதுதான் வந்து ஞானம். அது என்ன தெளிந்த நிலை அப்படின்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றுக்கெல்லாம் மயங்காம கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இது எல்லாம் இணைச்சு பார்த்து தன்னுடைய அறிவின் ஆற்றலை அளவோடும் முறையோடும் செலவிட்டு வரக்கூடிய ஒரு அறிவினுடைய தெளிந்த நிலை தான் இந்த ஞான நிலை அப்படின்னு நம்முடைய சுவாமிஜி சொல்லுவாங்க. அவ அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம், அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்பார். அப்ப இவர் பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்வார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்தேன் நலன் அணிந்தேன் பூரணமே. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே என்கிறார். குதம்பை சித்தர் பாடுறாரு, வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி, குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. திருமூலர் சொல்றாரு, வானுக்குள் ஈசனை தேடும் மருளல்கார் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே, வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கால் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே, நம்ம உடம்புக்குள்ள ஈசன் ஒளிந்திருந்தானே என்று அது சொல்கிறார். அதே திருமூலர் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கு. இப்படி நம்ம உடல்லேயே நம்முடைய இறைவன் நம் உள்ளே இருக்கிறான் என்பதை ஞானம் கவிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அப்ப இந்த ஞானம் என்பது எப்படி நம்ம தெரியுது? ஞானம் என்றால் கடவுள் விஸ்வரூபம் தரிசனம் தருவாரா? இல்ல. ஞானம் கிடைத்து விட்டால் நாம் கேட்டதெல்லாம் நிறைய பொண்ணு பொருள் அத்தனை சொத்து பத்தி எல்லாம் கொடுப்பாரா? இல்ல. ஞானம் குடும்ப வாழ்வுக்கு ஏற்றதா? குடும்பத்தை மறந்து விடுவார்களா? தவறு. ஞானம் பொருள் ஈட்டுவதற்கு எதிரானது அல்ல. நம்முடைய அருத்தந்தை அவர்கள் பிரம்ம ஞானத்தை ஊட்டியிருக்கிறார்கள். சில காலங்களுக்கு முன்னாடி என்னுடைய திருமணத்து சமயத்துல என்னுடைய மாமனார் ஒரு பாடலை அடிக்கடி பாடுவார். மாமனார் பெயர் முத்துராஜாங்கிற பேரு. அவர் வந்து நம்முடைய சுவாமிஜி தீட்சை எடுத்தாரு பரஞ்சோதி மகான் கிட்ட, இவரும் தீட்சை எடுத்தவர். கண்டி கதிர்காமத்துல இவர் நிறைய இந்த தியானம் மெடிடேஷன் எல்லாம் செய்யக்கூடியவர். அடிக்கடி இவர் பாடலை பாடுவாரு, நானும் கேட்டிருக்கேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த பாடலினுடைய அர்த்தம் அந்த விளங்காது, நான் பிற்காலத்தில் அதை மறந்துட்டேன். பின்பு கடைசி வரி மட்டும் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிரு கையிலே அப்படின்னு மட்டும் எனக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு நாள் நம்முடைய பேராசிரியர் அருச்செல்வியிட்ட நான் கேட்டேன், அந்த முழு கவியும் எனக்கு வேணுமே அப்படின்னு. அவங்க தான் அதை முழுசும் சொன்னாங்க. நான் அந்த கவியை நான் இப்போ சொல்றேன், நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே, முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே,
பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன், நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே? நம் உள்ள இருக்கிறப்ப நட்டக்கல்ல எப்படி பேசும் அப்படிங்கறத சொல்றாரு. இது அடிக்கடி என்னுடைய மாமனார் சொல்லுவாரு. அதெல்லாம் இப்ப நான் நினைச்சு பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே போல பாருங்க, நம்ம சினிமா பாடலாம் கேட்டிருப்போம், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அதுங்க இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ தேடி அலையிறோம், நம்முள்ளே இறைவன் இருக்கின்றான். குதம்பை சித்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு, சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கடி. உத்தியம் என்றால் இந்த பூஜை அந்த யாகம் வளர்த்துறது இது மாதிரி செய்யறது. உத்தியம் என்றால் பூஜை புனஸ்காரங்கள். சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம இந்த திருவுருச்செல்வர் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் கேட்டிருப்போம். அப்ப அந்த ராஜாவுடைய ராஜாவா வந்து ஆன்மீகத்துக்கு வர சொல்லி இந்த தலைமை புலவர் கேட்பாரு, நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு மூணு கேள்விக்கு நீ விட சொன்னீங்கன்னா நான் வந்து ஆன்மீகத்துக்கு வருவேன், எங்கே சொல்லுங்க அப்படிம்பாரு. இறைவன் எங்கே இருக்கின்றான், எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றான், இப்பொழுது என்ன செய்கின்றான் அப்படின்னு சொல்வார். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு புலவர் சொல்வார். அதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும், நாளைக்கு காலையில வந்து சொல்லிரு அப்படிம்பாரு. ஆமா, மறுநாள் காலையில் இவரு புலவருக்கு ஒரே வருத்தம் ஆயிரும், எப்படி போய் அவருக்கு விளக்குறது அப்படின்னு. அந்த பேத்தி குழந்தருடைய பேத்தி வந்து அதை கேள்விப்பட்டு அது என்ன சொல்றது, தாத்தா நீ கவலைப்படாத, நான் போய் இதில் விலைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு காலையில அரசவைக்கு போய் அரசே உங்க சந்தேகத்தை சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லுவார். ராஜா சொல்லுவார், இறைவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்னு வந்து ராஜா கேட்பாரு. உடனே அந்த குழந்தை அங்க பால் கிண்ணம் ஒன்று இருக்கும், அந்த பால் கிண்ணத்தை பார்த்து இந்த பால் கிண்ணத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க ராஜா அப்படிங்க. ராஜா என்ன சொல்ல, பால் இருக்கு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் இருக்குது அப்படின்னு ராஜா சொல்வாரு. உடனே அந்த குழந்தை சொல்லும், அந்த நெய்யை எனக்கு கண்ணுல காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஓ, அது அதற்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் ராஜா. அப்படித்தான், இறைவன் எங்கும் இருக்கின்றான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அடுத்த கேள்வி, இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை அந்த தூங்கா விளக்கு ஒன்று தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தீபத்தினுடைய ஒளி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கோம், இந்த தீபத்தின் ஒளி எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கும் குழந்தை. ராஜா வந்து, அது எல்லா திசையிலும் இருக்கின்றது, பறவைதான் இருக்கிறது. அப்ப இறைவன் எல்லா திசையிலும் தான் இருக்கின்றான் அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு கேள்வி, அப்ப இறைவன் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்பாரு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, நான் ஒரு நாள் ராஜாவும் நீங்க வந்து சாதாரண குடிமகனாகவும் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன, நீ உடனே உட்காரு, அரியணையில உட்கார வச்சிடறாரு. உடனே குழந்தை சொல்லுது, இந்த அரசனை சிறையில் அடை, மந்திரியை நாடு கடத்து, மக்களுக்கு யாரும் சோறு போடாத அப்படின்னு சொல்லும். உடனே ஐயோ அம்மா என்ன இது, இப்படி இறைவன் இப்பொழுது இதைதான் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு குழந்தை சொல்லும். இப்படி அந்த கதை வரும் அந்த திருவுருச்செல்வர் என்ற படத்தில். ஆகவே ஞானம், மக்களுக்கு ஞானம் பெரும் அளவிற்கு இன்ப துன்ப அமைதி கிட்டும் என்பது நம்முடைய அருத்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. கடல் நீர் ஆவியாகுது, மேகமாகுது, மழை பெய்யுது, வெள்ளமா பூமிக்கு வந்துருது, மறுபடியும் என்ன ஆகுது, கடலை நோக்கி ஓடி கடல்ல சேருது, அதுவரையில் அதனுடைய வேகம் தணிவதில்லை. அதே போல இறைநிலை, இறைத்துகள், வெண் மூலகங்கள், பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், மனிதன், மனிதனின் அறிவானது இந்த மூல நிலையை அறிய நாடுகிறது. அதை அடைந்த பின்னரே அவனுக்கு முழு அமைதி கிட்டுகிறது. அப்போ ஒருவன் எப்பொழுதுதான் ஞான நிலை அடைந்தான் என்பதை அறிந்து கொள்வது, ஒருவனுக்கு நான் யார் என்ற கேள்வி அவனுடைய மனசுல எழுந்துட்டாவே அவன் ஞான நிலை அறிய தகுதி பெற்று விட்டான் என்பது தெளிவு என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. நமது எல்லாம் நம்மளுடைய மார்க்கம் போதனை மார்க்கம் அல்ல, நம்மளது எல்லாம் சாதனை மார்க்கங்கள். நமக்கு
பிரம்ம ஞானத்தை நமக்கு வேதாத்ரி மகரிஷி நாயர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, அத்துவிதமாகி அவனெங்குமாகி அனுமுதலாய் அண்டங்கள் ஆகி தாங்கும், சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும், தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம், தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம். தன்னை அறியக்கூடிய வித்தையை நமக்கு அருத்தந்தை அவர்கள் போதித்துள்ளார்கள். ஆகவே ஒரு தடவை இந்த பிரம்ம ஞானத்தை நீங்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறீர்களே அப்படின்ட்டு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த வால்பாறைக்கு போறப்போ அப்படியே நம்முடைய அறிவு திருக்கோயிலுக்கு வந்து மகரிஷிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்படின்ற, அத உணர்ந்ததை விளக்குபவர்கள் ஞானிகள், விளங்கியதை உணர்பவர்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ இப்ப பக்தியும் ஞானம் என்பதை நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா நம்ம பார்க்கும்போது, முட்டையிலிருந்து குஞ்சு உருவாகி வெளிவருகிறது, குஞ்சு வெளிவரும் வரை அந்த ஓடு உடையாம காப்பதுக்கு ரொம்ப அவசியம். அப்ப பாதுகாப்பும் போதனை அறிவு வளர்ச்சி பெறும் வரை நமக்கு பக்தி மார்க்க தேவை. அப்ப அந்த ஓடு அடைகாப்பது போலதான் இந்த பக்தி, இந்த கரு உருவாகி இந்த குஞ்சு வெளிப்படுவது போன்றதுதான் ஞானம். பக்தி என்பது பக்குவப்பட்ட ஒரு வழிமுறை, ஞானம் என்பது முழுமை பெற்ற நிலை. பக்தி என்பது பக்குவப்படுத்தும் வழி, ஞானம் என்பது முழுமை பெற்ற நிலை. காயை போன்றதுதான் பக்தி, பலத்தை போன்றதுதான் ஞானம். காயின்றி பலம் இல்லை, பக்தியின்றி ஞானம் இல்லை. பலத்தின் முன்னிலை காய், ஞானத்தின் முன்னிலை பக்தி. எனவே இரண்டு நிலைகளையும் போற்றி வருவது இன்றியமையாதது. குறிப்பிட்ட காலம் வரை பக்தி அவசியம், அதற்கு மேல் ஞான மார்க்கம் தேவை. அதே மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவார், பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்ற தாய் அறிந்த நிலை இதுபோல் ஞானம். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்ற தாய் அறிந்த நிலை இதுபோல் ஞானம். கிள்ளை போல் தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி அப்படின்னு. எனவே பக்தி ஞானம் இரண்டுமே அவசியம். இன்னும் டைம் இருக்குங்களா ஐயா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க, நீங்க நிறைவு பண்ணிடலாம். நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க, ரைட்டுங்க. ஆகவே அந்த ஞான நிலை என்பது அகத்தவம் ஏற்றி அறிவியல் நுட்பம் பெற்று அறநெறிப்படி வாழ்ந்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று அறநெறிகளில் படி வாழ்ந்து தொண்டாற்றணும். அதாவது தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்பது நம்முடைய அருத்தந்தையின் வாக்கு. அப்ப கடமையை செய்யணும். அப்புறம் அடுத்தது ஈகை, உடலால் பொருளால் அறிவால் மற்றவருடைய துன்பம் நீக்கணும். இதையெல்லாம் செய்து முக்கலங்கங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும். சஞ்சித கர்மம், பிராணத்த கர்மம், ஆகாமிய கர்மம், ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் நீக்கிக்கிட்டு மெய்ப்பொருள் உணர்வில், மெய்ப்பொருள் உணர்வில், இந்த இறைநிலை உணர்வில் சிவனே ஜீவன்களாக வந்துள்ளது என்ற அறிவின் தெளிந்த நிலைதான் ஞான நிலை என்று கூறி, இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய மண்டலத்திற்கும், இதை நீங்கள் கேட்ட அனைவரும் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி நீடூடி வாழ்க என வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வள.